இந்த ஸ்ரீலங்கன் தொதலை யாழ்ப்பாணம் தொதல், தொதல் அல்வான்னு கூட சொல்லுவாங்க. இது முழுக்க முழுக்க தேங்காய் பாலால் செய்கிறதுனால தேங்காய் எண்ணெயோட வாசனை இந்த ஸ்வீட் ஃபுல்லாக பரவி இருக்கும். இதை நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஸ்ரீலங்காக்கு போனால் திரும்பி வரும்போது இந்த ஸ்வீட் இல்லாமல் வரமாட்டிங்க. அவ்வளோ ஃபேவரட் ஆகிடும் இது இந்த ஸ்வீட் உங்களுக்கு. இப்போது இந்த ஸ்ரீலங்கன் தொதல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் இன்றைக்கு ரெண்டு பெரிய தேங்காவை உடச்சி இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸஸாக எடுத்திருக்கேன். ஏன்னா இந்த ஸ்வீட் வந்து முழுக்க முழுக்க தேங்காய் பாலால் செய்வாங்க. ஸோ நம்ம தேங்காய் பால் எடுக்கணும். அதுக்காக தான் இந்த மாதிரி தேங்காவை குட்டி குட்டியாக பீசஸ் போட்டு வச்சுருக்கேன். இதை வந்து நான் ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கிறேன். மிக்சர் ஜாருக்கு மாற்றிட்டு இதை நல்லா நம்ம அரைச்சிட்டு இதுலேருந்து தேங்காய் பால் எடுக்க போகிறோம். இப்போ நம்ம இந்த தேங்காவை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தேங்காவை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை நம்ம வந்து ஒரு ஃபில்டருக்கு மாற்றிட்டு கைகளால் நல்லா தேங்காய் பாலை புழிஞ்சு எடுத்துக்கலாம். இன்றைக்கி நம்ம எடுத்த அந்த ரெண்டு தேங்காய் இருக்கு இல்லையா, அதில் அந்த கடைசி சொட்டு தேங்காய் பால் இருக்கிற வரைக்கும் நம்ம இதை புழிஞ்சு எடுக்க போகிறோம். அதாவது முதல் தேங்காய் பால், இரண்டாம் தேங்காய் பால், அப்புறம் அகெயின் ஒரு தடவை மூன்றாம் தேங்காய் பாலும் சேர்த்து நம்ம எடுக்கணும். அப்போ தான் இந்த தொதல் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம எடுத்த ரெண்டு தேங்காயில் மொத்த தேங்காய் பாலையும் நம்ம எடுத்து வச்சுக்கணும். இது வந்து முதல் தேங்காய் பால், இது இரண்டாம் தேங்காய் பால், இது கடைசியாக கிடைச்ச மூன்றாம் தேங்காய் பால். நம்ம எல்லா தேங்காய் பாலையும் இதுலேருந்து எடுத்து வச்சுருக்கோம் தனியாக. இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்த கெட்டி தேங்காய் பால், அப்புறம் தண்ணி தேங்காய் பால் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் நம்ம எந்த பேனில் ஹல்வா கிண்ட போகிறோமோ அதில் நம்ம மாற்றிக்கலாம். இப்போ நம்ம எடுத்த எல்லா தேங்காய் பாலையும் நம்ம அல்வா கிண்டுற அந்த பாத்திரத்தில் மாற்றிக்கணும். இப்போ நான் செய்கிற இந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து கிச்சன் டாப்பில் தான் வச்சு செய்யணும். நம்ம இன்னும் ஸ்டவ் ஆன் பண்ணலை, மறந்துடாதீங்க. இது எல்லாமே நம்ம கிச்சன் டாப்பில் தான் வச்சு செய்யணும். இப்போ நம்ம எடுத்திருந்த மூணு தேங்காய் பாலும் இருக்கு இல்லையா, கெட்டி தேங்காய் பால், அப்புறம் தனி தேங்காய் பால், எல்லாத்தையும் நம்ம இந்த ஹல்வா பேனுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம தொதல் அல்வா செய்கிறதுக்காக ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவை இந்த தேங்காய் பாலில் நான் சேர்த்துக்கிறேன். இதுக்கு நம்ம சிகப்பரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி அரிசி மாவை லைட்டாக வறுத்து பொடி பண்ணி சேர்த்துக்கிறேன், வாசனையாக இருக்கும். நீங்கள் ப்ளைனாக கூட சேர்த்துக்கலாம் அரிசி மாவை. சில பேர் வந்து சிகப்பரிசி மாவு கூட சேர்த்து செய்வாங்க, அது நம்ம இஷ்டம்தான். இந்த அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுக்கணும். இப்போ அரிசி மாவு கரைஞ்சதும் அரிசி மாவு எடுத்தோம்ல அதே அளவு ஒரு கப் அளவு நாட்டு சர்க்கரை இதில் நான் சேர்த்துக்கிறேன். நாட்டு சர்க்கரை சுத்தமாக இருந்தால் அப்படியே சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைனா தண்ணியில் கரைச்சிட்டு வடிகட்டிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த தேங்காய் பாலில் அரிசி மாவும் நாட்டு சர்க்கரையும் சம அளவில் சேர்த்துருக்கோம். இப்போது இது கூடவே ஒரு கால் கப் அளவுக்கு சுகர் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் ஆட் பண்ணி அதையும் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது இது கூடவே நம்ம ஆட் பண்ண ஸ்வீட்னஸை தூக்கி கொடுக்கறதுக்காக ஒரு பிஞ்ச் அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லா ஸ்வீட்டுக்குமே நம்ம ஒரு பிஞ்ச் அளவு சால்ட் ஆட் பண்ணால் அதோட ஸ்வீட்னஸ் வந்து இன்னும் நல்லா தூக்கி கொடுக்கும். இது வரைக்குமே நம்ம கிச்சன் டப்பில் தான் பண்ணிகிட்ருந்தோம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த தேங்காய் பால் அரிசி மாவு மிக்சர், அதை எடுத்து நம்ம ஸ்டவ் மேலே வச்சுக்கலாம். ஸ்டவ்வில் வச்சதுலேருந்தே நீங்கள் கைவிடாமல் கிண்டிட்டுருக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது கொஞ்ச நேரத்துலேயே திக்காக ஆரம்பிக்கும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் கிண்டிட்டே இருங்க. நம்ம இதில் அரிசி மாவு ஆட் பண்ணதுனால அரிசி மாவு வந்து அடியில் செட்டில் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, அதனால தான் நம்ம கண்டினியூஸாக கிண்டிட்டுருக்கோம். இந்த தொதல் அல்வா பண்ணுறதுக்கு ரொம்பவே சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். வெறும் தேங்காய் பாலும் அரிசி மாவும் கூடவே கொஞ்சம் நாட்டு சர்க்கரை, இது மட்டுமே இருந்தாலும் இந்த ஸ்வீட்டை நம்ம வந்து வீட்லேயே செஞ்சிடலாம். இந்த ஸ்வீட்டை நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஸ்வீட்டுக்காக நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சாலும் பரவாயில்லைன்னு தோணும். அந்தளவுக்கு இந்த ஸ்வீட் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்களானே தெரியும் உங்களுக்கு, நம்ம ஆட் பண்ண மிக்சர் வந்து திக்காகிட்டு வருது. இந்த ஸ்டேஜ்லேயும் கூட நீங்கள் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் இதில் அரிசி மாவு ஆட் பண்ணியிருக்கோம்ல, அதனால் கைவிடாமல் கிண்டுறதுக்கு மறந்துடாதீங்க. ஸோ கொஞ்சம் கைவிடாமல் பார்த்து கிண்டிக்கோங்க. இப்போது இதில் குட்டி குட்டி பபுள்ஸ் வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜ் தான் இதில் ரொம்பவே முக்கியமான ஸ்டேஜு. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் இதில் குட்டி குட்டி பபுள்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு. குட்டி குட்டி ஏர் பபுள்ஸ் வந்து வெடிக்குது இல்லையா, இந்த ஸ்டேஜில் நம்ம கண்டிப்பாக அடுப்பை சிம்மில் வச்சிடணும். வச்சுட்டு இதுக்கப்புறம் நம்ம சிம்மில் தான் வச்சு இந்த ஹல்வாவை வந்து கிண்டி எடுக்க போகிறோம். இதுக்கப்புறம் நீங்கள் அப்பப்போ கிண்டி விட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்பப்போ அடியில் செட்டில் ஆகாமல் கொஞ்சம் கிண்டி விட்டுக்கோங்க. அடுப்பை சிம்மில் வைக்க மறந்துடாதீங்க. இந்த பபுள்ஸ் வந்ததுக்கப்புறமும் நீங்கள் கண்டிப்பாக அடுப்பை சிம்மில் வச்சிடணும். இந்த ஏர் பபுள்ஸ் வந்து வெடிக்குது இல்லையா, அந்த வெடிக்கும் போது நமக்கு அந்த கோகனட் ஆயிலோட ஸ்மெல்லு வர ஆரம்பிச்சிருக்கும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்.
இந்த குட்டி குட்டி ஏர் பபிள்ஸ் வெடிக்கும் போது லைட் லைட்டாக அந்த கோகனட் ஆயிலோட ஸ்மெல் வந்து வெளியாகும். நான் சொன்ன மாதிரி செட்டில் ஆக விடாமல் அப்பப்போ இந்த மாதிரி கிண்டிக்கோங்க. கொஞ்சம் நேரத்தில் கலர் சேஞ்ச் ஆகிடும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நம்ம ஆட் பண்ணும் போது இருந்த கலரை விட இப்போ நல்லாவே ப்ரௌன் ஆகிட்டு வருது. இதில் நம்ம ஆட் பண்ண கோகனட் மில்க் எல்லாமே வந்து நல்லா சுண்டிருச்சு. இப்போது இந்த கோகனட் மில்க் வந்து தேங்காய் எண்ணெயாக மாறி கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகிட்டு வரும். அதுதான் வந்து இந்த ஹல்வாவோட டேஸ்ட்டே. நம்ம மற்ற ஹல்வாலாம் செய்யும்போது அவ்வளோ நெய் ஆட் பண்ணுவோம், இதில் நம்ம ஒரு துளி கூட நெய் ஆட் பண்ணலை. நம்ம ஆட் பண்ணியிருந்த தேங்காய் பால் வந்து அப்படியே தேங்காய் எண்ணெயாக மாறி ரிலீஸ் ஆகும்ல, அதுதான் இந்த ஹல்வாவுக்கு டேஸ்ட்டே. இப்போது நம்ம அல்வா வந்து பேனில் ஒட்டாமல் திரண்டு வர ஸ்டார்ட் ஆயிருச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ண தேங்காய் பால் வந்து தேங்காய் எண்ணெயை மாறி ரிலீஸ் ஆகிட்ருக்கு பாருங்கள். அங்கங்கே ஷைனிங்காக தெரியுதுல்ல, அதெல்லாம் வந்து நம்ம ஆட் பண்ண தேங்காய் பால் தான் தேங்காய் எண்ணெயை மாறி ரிலீஸ் ஆகிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அப்பப்போ கிண்டி விட்டுட்டு அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க. அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, கரிஞ்சிடும். ஸோ சிம்லேயே வச்சுட்டு அப்பப்போ இந்த மாதிரி டர்ன் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பேனில் தேங்காய் எண்ணெய் நல்லாவே ரிலீஸ் ஆகி வந்திருக்கு. நம்ம ஆட் பண்ண ரெண்டு முழு தேங்காயில் உள்ள தேங்காய் பால் மொத்தமும் தேங்காய் எண்ணெயாக மாறி அப்படியே ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த அல்வாவை வந்து நம்ம இந்த தேங்காய் பால்லேயே நல்லா சுருளை சுருளை கிண்டி எடுக்கணும். இன்னும் இந்த அல்வா வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரும். அந்தளவுக்கு நம்ம இந்த தேங்காய் எண்ணெயிலே இதை நல்லா கிண்டி எடுக்கணும். ஸோ அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, அப்பப்போ இந்த மாதிரி டர்ன் பண்ணி விடுங்க. இந்த தேங்காய் எண்ணெயிலே தான் இந்த அல்வா வந்து நல்லா வெந்து வரணும். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் விட்டாலும் இந்த மாதிரி தான் தேங்காய் எண்ணெய் வந்து அல்வா மேலே திரும்பவும் வந்து நிற்கும். அதை நம்ம இப்போதைக்கு எடுக்கக்கூடாது. ஸோ நம்ம தேங்காய் எண்ணெயை வந்து அப்படியே இந்த அல்வாவில் மிக்ஸ் பண்ணி நல்லா சுருளை கிண்டி எடுக்கணும். இந்த தேங்காய் எண்ணெயோட மணம் ஃபுல்லாக இந்த அல்வாவில் இறங்கியிருக்கும். அந்த அளவுக்கு நம்ம இந்த தேங்காய் எண்ணெயிலே தான் இந்த அல்வாவை நல்லா கிண்டணும். இப்போ நம்மளோட தொதலோட கலர் வந்து ஆல்மோஸ்ட் நமக்கு ரீச் ஆகிடுச்சு. ப்ரௌனிஷ் டு பிளாக் கலர் வந்து அந்த தொதலுக்கு இருக்கும். அந்த கலர் வந்து நமக்கு இப்போ கிடச்சிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட ஹல்வா வந்து நல்லா ஒன்று சேர திரண்டு வருது. தேங்காய் எண்ணெயும் சைடில் வந்து அப்படியே தனியாக நிற்கிது பார்த்திங்களா. இந்த ஸ்டேஜில் வந்து நாம் இந்த எக்ஸஸாக இருக்கிற தேங்காய் எண்ணெயை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு ஹல்வாவை வந்து ஒரு ஓரமாக தள்ளிவிட்டோம் அப்படின்னா அந்த தேங்காய் எண்ணெயெல்லாம் சைடில் நமக்கு கலெக்ட் ஆகிடும். இந்த தேங்காய் எண்ணெயை அப்படியே நீங்கள் கலெக்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த தேங்காய் எண்ணெயை நம்ம வேஸ்ட் பண்ணிட வேணாம். நம்ம வீட்டில் மற்ற ஸ்வீட்ஸ் எதுவும் செய்யும் போது தாளிக்கிறதுக்கு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு இன்றைக்கி பாருங்கள் ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் வந்து கிடச்சிருக்கு. மீதமெல்லாம் கொஞ்சம் இந்த ஹல்வாவில் வந்து ஏறிருக்கும். இந்த கால் கப் அளவு தேங்காய் எண்ணெய் வந்து நமக்கு அவ்வளோ ப்யூராக இருக்கும். பட் ஆனால் இதை நம்ம தலைக்கு யூஸ் பண்ணக்கூடாது. மற்ற டிஷ்ஷஸ்லாம் செய்யும் போது தாளிக்கிறதுக்கு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். தாராளமாகவே நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ நம்மளோட வாசனையான டேஸ்டான தொதல் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு அடிஷ்னல் டச் கொடுக்கறதுக்காக நான் ஆல்மண்ட்ஸ் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம ஹல்வா மேலே தூவிட்டு நல்லா டர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். உங்கள் வீட்டில் வந்து கேஷ்யூ பிஸ்தாஷ்யூ எது இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், அது உங்களோட விருப்பம்தான். இந்த மாதிரி நட்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு அல்வாவை நல்லா டர்ன் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நம்மளோட ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம வந்து ஒரு ட்ரேக்கு மாற்றிக்கலாம். நான் ரெண்டு பக்கமும் நட்ஸ் இருக்கட்டும்னு சொல்லி அடியில் கொஞ்சம் கேஷ்யூ சேர்த்துருக்கேன் இந்த ட்ரேயில். உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா தொதல் ஹல்வா, அதை அப்படியே எடுத்து இந்த ட்ரேயில் நம்ம மாற்றிக்கலாம். இந்த ப்ராசஸ் வந்து இந்த ஹல்வா வந்து சூடாக இருக்கும்போதே நம்ம பண்ணிடணும். அப்போ தான் வந்து இந்த ட்ரேயில் வந்து அது அழகாக செட் ஆகும். நான் அடியில் கொஞ்சம் நட்ஸ் ஆட் பண்ணல, அதே மாதிரியே ஹல்வாக்கு மேலேயும் இந்த மாதிரி கொஞ்சம் கேஷ்யூ நட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுனா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஹல்வாவை நல்லா ப்ரெஸ் பண்ணுறதுக்கு இந்த நேரத்தில் நம்ம வந்து வாழை இலை ஆட் பண்ணி இந்த மாதிரி கைகளால் ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா நல்ல வாசனையாக இருக்கும். இன்றைக்கி எனக்கு வாழை இலை கிடைக்கல, அதனால் நான் இந்த மாதிரி பாலித்தீன் ரேப்பர் வச்சு கைகளால் நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுக்கிறேன். இப்போவும் கூட ஹல்வா வந்து நல்லாவே சூடாக இருக்குது. ஆனால் இந்த ப்ராசஸ் வந்து நம்ம சூடாக இருக்கும்போது பண்ணால் தான் இது நல்லா செட் ஆகும். ஸோ கொஞ்சம் கைகளில் வந்து சூடு பொறுக்கிற அளவுக்கு பார்த்துட்டு இந்த மாதிரி நீங்களும் கைகளால் ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி உங்களுக்கு கைகளால் ப்ரெஸ் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா உங்ககிட்ட இந்த மாதிரி சிலிக்கன் கரண்டி இருந்துச்சுன்னா இதை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்படி இல்லை உங்ககிட்ட வந்து தோசை கரண்டி இருக்கும் இல்லையா, தோசை திருப்புற கரண்டி, அதை வச்சு கூட நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுக்கலாம். அந்த மாதிரி
இது வந்து நம்ம கண்டிப்பாக வந்து அல்வா சூடாக இருக்கும் போதே செஞ்சிடணும். அப்போ தான் வந்து அல்வா வந்து நல்லா செட் ஆகும். இந்த மாதிரி எல்லா பக்கமும் சமமாக இருக்கிற மாதிரி நல்லா பரத்தி விட்டுட்டு இதை வந்து ஒரு ஓவர் நைட் வந்து அப்படியே வச்சிடணும். அப்போ தான் அல்வா வந்து நல்லா இறுகி செட் ஆகி வரும். அவ்வளோதான், இப்போது நம்மளோட சுவையான ஸ்ரீலங்கன் தொத்தல் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம நாளைக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நெக்ஸ்ட் டே மார்னிங் ஷூட் பண்ணது. நம்ம நேற்று ஈவினிங் செஞ்சுருந்தோம் இல்லையா, இப்போ மார்னிங் வந்து இதை டீமோல் பண்ணிக்கலாம். இதை டீமோல் பண்ணுறது வந்து ரொம்பவே ஈஸி. மேலே ஒரு பிளேட் வச்சுட்டு அந்த ட்ரேவை இப்படி தலைக்கில மாற்றி லைட்டாக டேப் பண்ணிங்கன்னா போதும். இதில் இருக்கிற கோகோனட் ஆயில்னால இது வந்து ஈஸியாக அழகாக டீமோல்ட் ஆகி வந்துடும். நம்மளோட எம்மியான ஸ்ரீலங்கன் தொத்தல் ரெடி ஆகிடுச்சு. இது உங்களுக்கு தேவையான ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து குட்டி குட்டி ஸ்கொயர் ஷேப்பில் தான் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இது வந்து 1 வீக் வரைக்கும் நாம் வெளியில் வச்சு சாப்பிடலாம், ஒன்றும் ஆகாது, அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ரிட்டைன் ஆகிட்ருக்கும். நீங்கள் இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடணுன்னு அவசியம் கிடையாது. கண்டிப்பாக 1 வீக்குள்ளே இது கண்டிப்பாக முடிஞ்சிடும் உங்கள் வீட்டில். ஸோ நீங்கள் 1 வீக் வரைக்கும் இதை வெளியில் வச்சு ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம். ரூம் டெம்பரேச்சரில் இது 1 வீக் வரைக்கும் நல்லாவே இருக்கும். அருமையான ஸ்ரீலங்கன் தொத்தல் நம்ம வீட்டில் இருக்கிற சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஈஸியாக நம்ம வீட்டிலேயே செஞ்சு முடிச்சிட்டோம். இந்த மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு வீட்டிலையே செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இதில் நம்ம ஒரு துளி கூட கீ ஆட் பண்ணலாம். அதில் இருக்கிற தேங்காய் எண்ணெய் இந்த அல்வாவுக்கு அவ்வளோ அழகான ஷைனஸை கொடுக்குது. இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு வர கெஸ்ட்டுக்கெலாம் செஞ்சு கொடுத்தோம்னா நம்ம தான் செஞ்சோமான்னு சொல்லி ரொம்பவே ஆச்சரியப்படுவாங்க. ரொம்பவே டேஸ்டான எம்மியான டிஷ் இது. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா என்கிட்ட கமெண்ட்ஸில் கேளுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.